Hi viewers, welcome to 5 minutes video channel. இன்னைக்கு IoT அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கீழே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ IoTனா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்ற ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதுல ஐன்றது கனெக்டிவிட்டி, அதாவது இன்டர்நெட்டை குறிக்குது, அண்ட் திங்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட் ஆர் டிவைசஸ், நம்ம கனெக்ட் பண்ற டிவைசஸ் குறிக்குது. நெக்ஸ்ட், ஐஓடிக்கும் நார்மலா உள்ள மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கனெக்டிவிட்டி, அதாவது அந்த இன்டர்நெட். இப்ப இத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போற சினாரியோ M2M கம்யூனிகேஷனோட அனலாகி. இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு ஹாட் காஃபி மக்கை ஒரு குழந்தை அது சூடா இருக்கிறது தெரியாம தொட்டுறது. ஸோ கண்ணு அது சூடா இருக்கிறத பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால அந்த குழந்தை அது தெரியாம தொட்டுறது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனா, அது சூடா இருக்குது இல்லையா, ஸோ அதோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனா அந்த கப்பு ஹாட்டா இருக்கிறத கை உணர்ந்து அதை அந்த குழந்தை உடனே கப்புல இருந்து கையை எடுத்துடுறது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐஓடிக்கும் எம்டிஎம் கம்யூனிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் சினாரியோல அதே குழந்தை கிட்ட அதே ஹாட் கப்பை நாம ரெண்டாவது தடவையா வைக்கிறோம். இப்போ அந்த கப்புல இருந்து வர ஆவியை பறக்கிறத அந்த குழந்தையோட கண் பாக்குறது. ஸோ இந்த கண்ணுன்றதை நம்ம சென்சார்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சென்சார் அந்த மெசேஜை பிரெயினுக்கு எடுத்துட்டு போகுது. நெக்ஸ்ட், பிரெயின் அந்த மெசேஜை ப்ராசஸ் பண்ணி ப்ரீவியஸா உள்ள டேட்டாவோட, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணி அந்த கப்பை தொட வேண்டாம்னு பிரெயின் சொல்ல அந்த குழந்தை கப்பை தொடலை. இந்த செகண்ட் சினாரியோ தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட அனலாகி. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கும் M2M கம்யூனிகேஷனுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ், M2M கம்யூனிகேஷன்ல எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸும் நடக்கிறது இல்லை. ரியல் டைம் சினாரியோஸ்ல உள்ள M2M கம்யூனிகேஷன் டிவைஸை இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் கன்வேயர் பெல்ட் ஆர் சிஸ்டம் தான் ஒரு M2M கம்யூனிகேஷனுக்கு உள்ள ரியல் டைம் எக்ஸாம்பிள். இந்த சிஸ்டத்தை நாம டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் யூனிட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பெல்ட்ல டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் ஏதாச்சும் மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த சிஸ்டத்தை மெயினாக ப்ரொடக்ஷன் யூனிட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரியல் டைம் M2M கம்யூனிகேஷன். இதே IoTயோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி மீட்டர், இதுல இருந்து ரீடிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இன்டர்நெட் மூலமாக கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு பில் ஜென்ரேட் ஆகுது. இந்த ஸ்லைடில் IoTக்கு தேவைப்படுற மூணு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு IoT சிஸ்டம் ஒரு டிவைஸ் கிரியேட் பண்றதுக்கு தேவையான மூணு விஷயங்கள், சென்சார்ஸ், கனெக்டிவிட்டி அதாவது இன்டர்நெட், அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் யூனிட். நெக்ஸ்ட், IoT மேக் பண்றதுக்கு தேவையான பில்டிங் பிளாக்ஸ் என்னென்னு இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவைசஸ், அதாவது டேட்டா கலெக்ஷன் பாயிண்ட்ல நாம யூஸ் பண்ற டிவைசஸ். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி அதாவது இன்டர்நெட். பிளாட்ஃபார்ம்னு இந்த இடத்துல நம்ம மீன் பண்றது சர்வர்ஸ் இல்லைனா கிளவுட். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன், அதாவது நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த பில்டிங் பிளாக்ஸோட சப்போர்ட்டிங் சைட் பிளாக்ஸாக இருக்கிறது செக்யூரிட்டி அண்ட் சர்வீசஸ். தேங்க்யூ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.